சேர்ந்து டிவி நேயர்களுக்கு வணக்கம். அழகின் அழகிய நிகழ்ச்சிக்காக பவானி பேசுகிற சானோ ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் கிளினிக்லேருந்து. இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்து ஹெல்த்தியான ஆப்ஷன் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லும்போது ஒரு ஸ்மூதியாக சாப்பிடலாம். அதாவது ஸ்மூதின்னு சொல்லும் போது லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் காம்பினேஷனை வந்து ஒரு கப் ஆஃப் கர்ட் வித் ஹனி ஓட பிளெண்ட் பண்ணி சாப்பிடும் போது இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்மூதி. ஸோ ஸ்மூதி வந்து இஸ் ஈஸி டு ப்ரிப்பேர் அண்ட் ஈஸி டு கன்சியூம். ரொம்ப ஷார்ட் டைமிங்கில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஈஸியாகவும் இட்ஸ் சம்திங் டு ட்ரிங்க்ன்றதுனால ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு குட் ஆப்ஷன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பண்ணும்போது எப்போவுமே இதை வந்து பேலன்ஸ்டாக ஒரு ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் ஒரு தோசைன்னு எடுத்துக்கும் போது தோசை சாப்பிட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி மேக் இட் அ ப்ராப்பர் வெஜிடபிள் தோசை வித் சாம்பார். ஸோ உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது, கார்ப்ஸ் கிடைக்குது, வித் லாட் ஆஃப் வைட்டமின்ஸ் கிடைக்குது, மினரல்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல்சம் பேலன்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ப்ராப்பர் டைமிங்கில் சாப்பிடுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 7 o'clock எழுந்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளென்சிங் ட்ரிங்க் குடிச்சிட்டு ஹாஃப் அன் அவர் கேப் கொடுத்துட்டு ஒரு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் டைமிங். அண்ட் ஆல்சோ அந்த கிளென்சிங் ட்ரிங்க் அப்படின்னும் போது வெறும் வாட்டராக மட்டும் இல்லாமல் கூட லெமன் இல்லைனா சினமன் பவுடர் இல்லைனா ஃபெனுக்ரீக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி அந்த கிளென்சிங் ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கேப் கொடுத்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து கெலாக்ஸ், அதாவது இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கூட சாப்பிட்றது இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். அகெயின் நீங்கள் அதை வந்து வெறும் பாலில் அதை மட்டும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இட் இஸ் தெர் இஸ் நோ யூஸ் ஃபார் இட். ஸோ அதுலேயும் நீங்கள் நிறையா நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போட்டு ஃபுல் மிக்சர் ஆஃப் பவுலில் சாப்பிட்டிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ அ குட் ஆப்ஷன். அகைன் நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லும் போது கார்ன்ஃப்ளேக்ஸ் பெரும்னே பிளெயின் கார்ன்ஃப்ளேக்ஸ் கிடைக்குது இல்லையா, அதை தவிர்த்துட்டு மியூசிலி அப்படிங்கிறது ஒன்று கிடைக்குது. மியூசிலி அப்படிங்கிறது வந்து லாட் ஆஃப் ஃபைபர் இருக்கிறதுல அண்ட் ஆல்சோ நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மியூசிலியில் கிடைக்கும். அதை நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஆப்ஷன். கார்ன்ஃப்ளேக்ஸில் ஜஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ், அகைன் வெறும் கார்ன் மட்டும்தான் இருக்குது, தெர் இஸ் நத்திங் இன் தேட். ஸோ இந்த இதுவும் ஒரு பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். சில பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட ஃப்ரூட் சாப்பிடுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்விச் சாப்பிட்டு ஒரு ஆப்பிள் இல்லைன்னா பப்பாயா கட் பீசஸ் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க, அது தப்பு. பிகாஸ் எந்த ஒரு மீலோடையும் ஒரு ஃப்ரூட் இல்லை ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்றது தப்பு. பிகாஸ் இதோட ரெண்டோட கான்சன்ட்ரேஷனுமே டிஃப்ரெண்ட். ஆசிட் செக்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ ஃபுட் அதாவது நம்ம சாண்ட்விச்சோ இல்லை இட்லி தோசையோ எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டமோ வேறு மாதிரியான ஒரு கான்சன்ட்ரேஷனில் நமக்கு கிடைக்குது. அண்ட் ஃப்ரூட் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் அது டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஜூஸஸ் வந்து ஸ்டொமக்கில் போகும்போது ப்ராப்பரான ஒரு நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷனும் நடக்காது, அட் த சேம் டைம் ராங் ஆசிட் செக்ரேஷன் மேட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நடக்கும். ஸோ ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் உங்களுக்கு கிடைக்காததுனால நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட ஃப்ரூட் இல்லை ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிறத தவிர்க்கணும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இன்றைக்கி பார்த்தோம். இதோட கண்டினியூஷன் நாளைக்கும் இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷனோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம்.